அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது புளிச்சுவடு என்கின்ற ஒரு மூலிகையை பற்றி இந்த புலிச்சுவடு மூலிகையானது ஒரு குடியினத்தை சேர்ந்ததுங்க இதை வந்து தமிழகத்தில் அனைத்து பகுதிகளையும் நீங்கள் பார்க்கலாம் இது வேலி ஓரங்கள் புதர் போன்ற இடங்கள் தரிசு நிலங்கள் வறண்ட பூமிகள் இங்கெல்லாம் தானாகவே வளரக்கூடியது இது மற்ற செடி குடிகளை பற்றி வளரக்கூடிய ஏறு இனமாகும் இதனுடைய இலைகள் ஏழு பிரிவுகள் கொண்ட வட்ட இலைகளாக அமைந்திருக்கும் இதன் தண்டுகள் முழுவதும் சுனை நிறைந்து காணப்படும் இதன் பூக்கள் வெண்மை நிறத்தில் இருக்கும் பூக்கள் விழுந்து காயாக மாறும் இது விதைகள் மூலம் இன உற்பத்தி ஆகிறது இதனுடைய சமூகம் முழுவதும் மருந்தாக பயன்படுகிறது இதை வந்து கிராமப்புறத்தில் சிரிக்கி மாலைக்குடின்னு சொல்லுவாங்க இதனுடைய பொதுவான குணத்தை பார்த்தீங்கன்னா புளிச்சுவடால் ஆறாத புண்கள் பருக்கள் நீங்கும் இன்னும் தலைவெளி விஷக்குத்தல் சுரம் நுரையீரல் அழற்சி போகும் வெறிநாய்க்கடிக்கு மருந்தாகும் இதை வந்து வைத்தியத்தில் இப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி விரிவான முறையில் பார்க்கலாம் இதனுடைய இலைகளை பறித்து வந்து அதனுடன் சிறிது மஞ்சள் கூட்டி வெண்ணெய் போல் அரைத்து காயங்கள் ரணங்களுக்கு பூச ஆறும் மேலும் இந்த விழுதை உடலெங்கும் பூசி ஒரு மணி நேரம் கழித்து பொறுக்கக்கூடிய சூட்டில் வெந்நீர் கொண்டு குளிக்க சுரம் போகும் சிலருக்கு மூச்சுக்குழாய் அழற்சி ஏற்படுங்க இதை வந்து நுரையீரல் தொற்று அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதனால் அதிக சிரமத்துக்கு உள்ளாகுவாங்க இது போன்ற ஒரு நிலையில் இதனுடைய இலைகளை நிழல் காய்ச்சலாக காய வைத்து பொடி செய்து பழுத்த பூவரசன் இலையில் வைத்து சுருட்டி பீடி பிடிப்பது போல் புகைக்க மேல் குறிப்பிட்ட தொற்றுகள் நீங்கி குணமாகும் இதனுடைய இலைகளை ஒரு கைப்பிடி அளவிற்கு பறித்து வந்து அதனுடன் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து பட்டுபோல் அரைத்து வீக்கம் தலைவலி சிறு பூச்சிகளினால் ஏற்படுகின்ற விஷக்குத்தல் இவைகளுக்கு பூச குணமாகும் இதன் இலைகளை கொண்டு வந்து நீர் சேர்த்து கஷாயமாக செய்து மூலநோய் உள்ளவர்கள் ஆசனவாயை வாயை கழிவு வர மூலநோய் உபத்திரவும் நீங்கும் இதனுடைய விதைகளை நூறு கிராம் அளவிற்கு கொண்டு வந்து அரைத்து அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு பதமுறை காய்ச்சி வடிகட்டி ஆறவிட்டு ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு அடிபட்ட காயங்கள் புண்களுக்கு தடைவி வர ஆறும் இந்த எண்ணெயை வாத உள்ளவர்களும் பூசலாங்க இதை வந்து பூசி நன்றாக மசாஜ் செய்வது போல் செய்து வெந்நீர் கொண்டு ஊற்ற வாத நோய் குணமாகும் புளிச்சுவடு முசுமுசுக்கை ஆடாதொடை இவைகளை சமபாகமாக எடுத்து நிழல் காய்ச்சலாக காய வைத்து அதனுடன் சிறிது மிளகு சேர்த்து அரைத்து ஒரு துணியை கொண்டு சலித்து ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தி வைத்து அதில் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு எடுத்து காலை மாலை தினமும் தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட காசம் ஆஸ்துமா முற்றிலும் குணமாகும் இந்த புளிச்சுவட மூலிகையை கேரளத்து மக்கள் வந்து விரிநாய்க்கடி சிறு பாம்புகளின் கடிவிஷங்கள் சிறு பூச்சிகளின் கடிகளுக்கு அடுத்து எலிக்கடி பூனைக்கடிக்கெல்லாம் சில மூலிகைகளுடன் கூட்டாக சேர்த்து பயன்படுத்துகிறாங்க இந்த மூலிகையை ஆந்திர பிரதேசத்து மக்கள் வேறு வேலைக்கு பயன்படுத்துகிறாங்க அதாவது குழந்தைகளுக்கு தோஷம் ஏற்பட்டு அதனால் திடுக்கிட்டு அழுவது அல்லது தீய சக்திகளினால் ஏற்படுகின்ற பிரச்சனை அல்லது அமைதியற்ற தன்மை இது போன்ற ஒரு நிலையில இந்த கொடியை கொண்டு வந்து மந்திரித்து தோஷத்தை நீக்க மாலையாக போடுகின்றனர் இது போன்ற பல வேலைகளுக்கு இந்த புளிச்சுவடு மூலிகை பயன்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்